எவ்ரிவான், நான் வரி கிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துளர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நுரையீரல்களில் சளி இருக்கும் இல்லையா, அதுவும் ரொம்ப கட்டி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும், மூச்சு விறக்கு சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் மூக்கடைப்பு ஏற்படும், அந்த மாதிரி சில பிரச்சனைகளை வந்து அது நமக்கு தரும். ஸோ இந்த வீடியோவில் அந்த சளியை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர்றது, அந்த சளியை எப்படி நம்ம உடம்புலேருந்து நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை, வெறும் ரெண்டே பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் மூலிமா நம்மளால் இந்த சளியை வந்து குணப்படுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்துக்கூடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, எப்படி இந்த உடம்புலேருந்து சளியை நீக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் மறக்காமல் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சளி நம்ம உடம்புல எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சளி அப்படிங்கிறது இப்போ இருக்க கொரோனா வைரஸ் மாதிரியே அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வைரஸ். இந்த சளி அப்படிங்கிறது நம்ம யாராச்சும் இந்த மாதிரி அவங்களுக்கும் கோல்டு இருந்துச்சுன்னா அவங்களோட ட்ரெஸ் நம்ம தொடுறது, அவங்க கிட்ட போய் கான்டாக்ட் வச்சுக்கிறது, அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்கக்கிட்ட இருக்க அந்த வைரஸ் வந்து நம்மக்கிட்டேயும் வந்துடுது. இந்த சளி நம்ம உடம்புக்குள்ளே வர்றப்பவே நம்ம பாடி வந்து அதை எதிர்த்து நிறையா போராட்டங்கள்லாம் பண்ணுது, அதை தடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம உடம்பு செய்யுது. அதாவது இப்போ நம்ம சளி வந்து மூக்கு வழியாக வந்துச்சுன்னா நம்ம மூக்கில் வந்து மியூக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ரீஷன் இருக்குது. அந்த செக்ரீஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம அந்த வைரஸ் இருக்குல்ல, அந்த வைரஸை வந்து பிடிச்சி அதுக்குள்ளேயே வச்சு அதை அழிச்சிருது, உள்ளே போக விடாமல் தடுத்துருது. ஸோ இப்போ தொண்டைக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த வைரஸை வந்து நம்ம பாடியில் இருக்க ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட செல்லு வந்து போய் அதை அழிக்குது. அந்த ஆன்டிபாடி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கோல்டு வைரஸ் மேலே போய் அது மேலே ஒட்டிக்கிட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்கும். அடுத்து தான் அந்த வைரஸ் ஃபுல்லாகவே அழிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வழிகளில் வந்து நம்ம பாடியிலே வந்து சளி வர முடியாமல் தடுக்குது. ஆனால் இந்த சளி நம்ம உடம்புக்குள்ளே இந்த தடையெல்லாம் மீறி வந்துருச்சுன்னா கூட நம்ம லங்ஸை தான் போய் பாதிக்குது. நம்ம லங்ஸில் போய் இது வந்து ஒரு சளியாக லிக்விட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி போய் அப்படியே சேர்ந்துருது. அது நாளாக நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட் ஆகிட்டே வரும். இதைத்தான் நம்ம சளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மார்பு சளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நுரையீரலை போய் கட்டியிருக்கோம். இது மூலிமா நமக்கு வந்து மூச்சு விரலில் சிரமமாக இருக்கும், அந்த மாதிரி அந்த சந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சளி வந்து முதல்ல அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு வந்து சளி வந்து ஒரு வாரத்தில் வந்து நார்மலாகவே போயிடும். இதுவே ஹெல்தி பாடி இல்லாதவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அவங்களுக்கு வந்து இந்த சளியே வந்து வெளியில் போகுது. ஸோ இதுதான் இந்த சளி வந்து எப்படி நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம இதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பானம் தயார் பண்ணுறக்கு நமக்கு வந்து இந்த கடுக்காய் அப்படின்னு தேவை. இந்த கடுக்காய் அப்படிங்கிறது நாட்டு மருத்துவ கடைகளில் வந்து நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான், இல்லாட்டி ஆன்லைனில் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதை நாம் பயன்படுத்தி தான் இந்த பானம் வந்து செய்ய போகிறோம். இது வந்து ஒரு ஊறல் நீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த காயை வந்து நம்ம ஊற வச்சு தான் அந்த தண்ணியை வந்து குடிக்கணும். அதுக்காக நம்ம அந்த காயை வந்து அப்படியே ஊற வைக்கக்கூடாது, அதுக்குன்னு நடுவில் சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதை நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல அந்த காய் இருக்குது இல்லையா, அதில் இருக்க உள்ளே இருக்க பருப்பை நாம் சாப்பிடக்கூடாது. அது வந்து இப்போ எப்படி பாதாம் நம்ம சாப்பிட்றோமோ அந்த டைப்பில் வர்ற ஒரு காய் தான். அது தோலை மட்டும்தான் எடுத்து நம்ம பயன்படுத்தணும், உள்ளே இருக்க அந்த பருப்பை நாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த பருப்பு வந்து அவ்வளோ பாய்சன் தன்மை கொண்டது. ஸோ அதை நாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அந்த தோலை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம நல்ல ஒரு கனமான பொருள் எடுத்து அது மேலே கொஞ்சம் டைம் அடித்தோம்னா அந்த தோல் வந்து தானாக பிரிஞ்சு வந்துடும். இந்த ஷெல்லை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம நாலு கடுக்காய் ஷெல் எடுத்துக்கலாம், அந்த தோல் எடுத்துக்கலாம். அதுக்காக நாம் ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து அதை ஊற வைக்கணும். ஒரு லிட்டர் தண்ணியில் எத்தனை நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். அதாவது நைட்டு நீங்கள் ஒரு 8 மணிக்கு அதை ஊற வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நீங்கள் அதை எடுத்து குடிக்கலாம், அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு குடிக்கிறப்பவும் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி 12 மணி நேரம் 24 மணி நேரம் அந்த டைமிங்கில் நம்ம ஊற வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அதை அடுத்த நாள் இல்லாட்டி நம்ம அதை எப்போ குடிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊற வச்சதை எடுத்துகிட்டு
அந்த தண்ணியை நம்ம வடிகட்டணும். அப்படியே நம்ம குடித்தோம்னா அதில் வந்து அதிகமான துவர்ப்பு தன்மை இருக்குது, அதனால் நம்மளால் குடிக்கவே முடியாது. இதை நம்ம முதல்ல வடிகட்டணும். குடிக்கும்போது அந்த தோலெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமும் கூட நம்ம அந்த தண்ணியை அப்படியே குடிக்கக்கூடாது, அதில் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்னா நம்ம 2 லிட்டர் தண்ணி வந்து மறுபடியும் அதில் ஆட் பண்ணணும். இல்லாட்டி அது வந்து துவர்ப்பு தன்மை அப்படியே தான் இருக்கும். அந்த துவர்ப்பு தன்மை போக்குறதுக்காக நம்ம அந்த 2 லிட்டர் தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம குடிக்கலாம். இப்படி குடிக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நுரையீரலை வந்து சுத்தம் பண்ணுது, அடுத்ததாக நம்மளோட வயிற்றை வந்து சுத்தம் பண்ணுது, அடுத்ததான் நம்ம ரத்தத்தில் இருக்க டாக்ஸின்ஸை வந்து கிளியர் பண்ணுது. ரத்தத்தில் கூட சில டாக்ஸின்ஸு சில சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட இது நீக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு 4 பெனிஃபிட்ஸை வந்து இந்த கடுக்காய் பானம் வந்து நமக்கு தருது. ஸோ இதை குடிக்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல பயன் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் தான் நம்ம இதை குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிக்கல அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் தண்ணி தாகம் அடிக்குதோ நம்ம தண்ணிக்கு பதிலாக இதை நம்ம குடிக்கலாம். ஸோ அப்போ கூட இது நமக்கு நல்ல பலன் தருது. ஸோ இதுதான் அந்த கடுக்காய் பானம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் வியரி கிருஷ்ணா சென்டிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.